குணக்கேடுகளால் என்ன விளைவுகள் என்பதை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உன் திருவருள் கடாட்சத்தில் மதுர்நாதி இருக்கிறேன், உன் திருவருள் கடாட்சத்தால் தீயோடு நட்பு இல்லாமல் இருக்கிறேன். ஆக என்னிடம் இந்த குணக்கேடுகள் என்னை பற்றி குணக்கேடுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். புரிந்து கொண்டால் நான் மனிதனாவேன், இல்லை என்றால் நான் மனிதனாக இருக்க முடியாது. ஆகவே நான் மனிதனாக வேண்டும் என்று கடவுளை கேட்க வேண்டும். அப்போ மனிதன் என்பவன் இந்த பக்குவம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த பண்புகள் இருந்தால் மனிதனாக இருப்பான், குணக்கேடு இருந்தால் மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லுவான். அப்போது இது போன்ற குணக்கேடு தலைவனை கேட்டு பெறுகிறான். அப்போ அது யார்? சராசரி மக்கள், சான்றோர்கள், ஞானிகள். இப்போ இந்த சராசரி மக்கள் அதை பற்றி அவசியம் இல்லை. அவர் விழா காலத்தில் நிறைய சாராயம் சாப்பிடுவார்கள், கல் குடிப்பார்கள், ஆடுகோழி வெட்டுவார்கள். அவர் பொழுதுபோக்கே தனித்தன்மையாக இருக்கும். இவர் ஒரு பொழுதுபோக்கு. சராசரி மக்கள் எதுவும் வேலை செய்வார்கள், ஜாபர் நாளுக்காக சம்பாதிப்பார்கள், ஏதோ வீடு கட்டுவார்கள், வாகனத்தோடு இருப்பார்கள், ஆடம்பர வாழ்க்கை இருக்கும், ஒன்றுமே இருக்கும். அது ஒரு வகையான மக்கள். ஒரு சிலர் நெருக்குட்பட்டு பொருள் சேர்ப்பார்கள், விருந்து ஓசியிருப்பார்கள், பண்டுடன் வாழ் ஒரு சரார். அவர் வாழ்க்கையால் யாருக்கும் பாதிப்பு இருக்காது. ஒரு சொல்லோ ஒரு செயலோ ஒரு பைசா சம்பாதித்தாலும் அது பிறர் பாவி என்று சொல்லாத அளவுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். இப்போ அதே ஆசானிடம் கேட்கிறான், நான் பொருள் சேர்க்கும்போது நீதிக்கு புறம்பாக சேர்த்து பாவியாகக்கூடாது. ஒரு மனிதனை பாவியாக்குவது பொருள்தான். இந்த பொருளை நான் நிலையில்லாது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பொருளை நான் நிலையில்லாது என்று அறிந்தால்தான் நீதிக்கு உட்பட்டு பொருள் சேர்ப்பேன். இதுவே தெய்வம் என்றும், இதுவே வழிகாட்டி என்றும், இதே கடவுள் என்று நான் நினைக்கக்கூடாது. நிலையில்லாத பொருள், நிலையில்லாத பொருளை பெற்றபோதே நிலையான காரியத்தை நான் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் கேட்பான். அப்போ அது மேந்தட்டு மக்கள், அது உயர்ந்த உச்சநிலை. சராசரி கீழ்கடை, கீழ்கடைகள் சராசரி. கீழ்கடை என்பது ஆள் வைத்து அடிப்பான், அவன் மனசில் பட்டே செய்வான். அவன் மனசில் இப்போ எது போகிறதோ அதெல்லாம் சொல்லுவான் கீழ்கடைகள். சராசரி மக்கள் ஏதோ வியாபாரம் செய்வான், மது சாப்பிடுவான், மாமி சாப்பிடுவான், எல்லாம் செய்வான். அதே சமயத்தில் யாராவது குளத்தை தினம் பூஜை செய்வான், ஏதோ செஞ்சிட்டு இருப்பான், விஷயத்தோடு செய்ய மாட்டான். அது ஒரு வகையான மக்கள். சான்றோர்கள் உரை, கீழ்கடைகள் சராசரி மக்கள் சான்றோர்கள். இந்த சான்றோர்கள் உலக நடை அனுசரித்து, உலக நடை அனுசரித்தே தன் வாழ்க்கையை நடத்திட்டே போவார்கள். எந்த விதமான பாதிப்பு இருக்காது. அவன் நல்ல மனுஷன் தான் ஐயா, அவன் யார்ட்டும் எந்த இடையூறு வச்சுக்க மாட்டான், அவன்கிட்ட நீதி இருக்கும், யார்ட்டையும் பேச மாட்டான், பேச மாட்டார் அவர், நல்லவர் என்று அக்கம்பக்கம் உள்ளவர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வது பண்பாக நடப்பது, உதவி செய்வது, விட்டு கொடுத்தல், இது போன்ற ஒரு பண்பு இருப்பார் சான்றோர்கள். அவர் வாழ்க்கைக்கு அவர் மற்றவர் பயனுள்ளாக வாழ்வார். மற்றொரு பயனுடையவராக வாழ்பவர் சான்றோர். எதுவும் இல்லை, அதுவும் இல்லை, அவன் யாருன்னு பேச மாட்டான், ஒன்றும் இல்லை. அவன் வந்து வேலை உண்டு, தான் மனைவி உண்டு, மக்கள் உண்டு, சாப்பிட்ற மாமிசம் சாப்பிடுவான், தண்ணி போகிறான், ஒன்று அவன் குடும்பத்தோடு இருப்பான். அது ஒரு வகை. ஒவ்வொரு நாளும் பிறருக்கு அடியுறு செய்தே பழக்கப்பட்டு வாழ்கின்ற ஒரு கீழ்கடைகள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.